ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இது நம்ம ட்ரோல் சேனலில் இது வரைக்கும் நம்ம மதுரமுத்து காமெடியை போட்டிருந்தோம். இது வரைக்கும் நம்மளுக்கு எனக்கு என்னோடய சேனலில் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்ட்டானது, இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு, ஐபிஎல் சம்பந்தமான விஷயங்களையும் இனி நம்ம சினிமா பற்றியுடைய நம்மளுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணலான் இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விடுதலை படத்தை பற்றி. நம்ம வந்து நம்மளுடைய என்னுடைய கருத்து, நான் படம் பார்த்த வரைக்கும் என் மனசில் எப்படி இருக்குது, என்னோடய இது மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். விடுதலை, வெற்றிமாறன் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. நடிகர் சூரி வந்து இப்போ நடிச்சிருக்காரு. நடிகர் சூரி வந்து காமெடியானாவே நிறைய படங்களையும் பன்முகத்தை திறமையை வந்து வெளிப்படுத்தினார். இந்த படத்தை வந்து கதாநாயகனாக வந்திருக்காரு. படம் வந்து எல்லாருமே இப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து படம் பார்த்தோம், நம்மளும் என்ன சொல்கிறோம், படம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த படம் மைய கருத்துன்னு பார்த்திங்கன்னா, மலைவாழ் மக்கள், இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்க இருக்கக்கூடிய அந்த பூர்வீக இடம் சொல்கிறது. இப்போ பூர்வீக இடத்துக்குள்ளே அங்கே மலைகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக, அதாவது அந்த இடத்துல வந்து சில தனியார் நிறுவனங்கள், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அங்கே வந்து அந்த மலையை வந்து அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு அந்த இடத்த வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அப்போ அந்த மலைவாழ் மக்களை வந்து அந்த இடத்துலேருந்து எப்படி அப்புறப்படுத்துகிறாங்க, அந்த அதுக்கு அந்த மலைவாழ் மக்கள் எந்த மாதிரியான போராட்டங்களை எடுக்கிறாங்க, அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் யார் யார் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தில் மைய கருத்தாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்ட் ஒன்னாக வந்து இந்த படத்தை வந்து விடுதலை பார்ட் ஒன்று அப்படிங்கிற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ட் டூவும் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி வடசென்னை பார்ட் ஒன்றுன்னு முடித்தா பார்ட் டூக்கு லீட் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி விடுதலை படத்துக்கும் பார்ட் டூங்கிற மாதிரி இயக்குனர் வெற்றிமாறன் கொடுத்துருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் கிட்டத்தட்ட தனுஷ் வச்சு நிறையா ஹிட் படங்கள் கொடுத்தாரு. பெரிய ஹீரோக்களை எதிர்பார்க்காம அவரை மட்டுமே எதிர்பார்த்து, அதாவது என்னுடைய கதைக்கு சரியான பெரிய ஹீரோக்கள் தேவையில்லை அப்படிங்கிறத தாண்டி நல்ல ஒரு நடிகர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சூரியை வந்து சூஸ் பண்ணியிருக்காப்புல. சூரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அது எப்படி சொல்கிறது, காமெடியனையும் நல்லா நடிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ ஹீரோவாக வந்து நிறைய அவருடைய எஃபெக்ட் நிறையா போட்டிருக்காரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகன் கூட ஒரு அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் பேக்லாம் வச்சு நடிச்சிருப்பார். இந்த படத்துலையும் ஆள் நல்லா போலீஸாக வந்து நல்லா ஒரு அவரோட எமோஷனல் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா நம்ம அந்த படத்தோடய நம்ம ஒன்றி வாழ்கிற மாதிரியே இருக்குது. அந்த மலைவாழ் மக்கள் அந்த தியேட்டரில் போய் பார்த்தோம்னா, நம்ம இருந்தோம்னா அந்த மலைவாழ் மக்கள் நம்மளே ஒரு ஆளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒரு ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்க. படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. வெற்றிமாறன் வந்து தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களும் தாண்டி அந்த மக்களுடைய பூர்வீக குடி மக்களையும் மக்களுடைய வாழ்வாதார சம்பந்தமான படங்கள் எடுக்கிறாரு. தொடர்ந்து அவர் நல்ல முறையில் படம் எடுக்க நம்முடைய இது நம்ம ட்ரோல் சார்பாக வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம இது நம்ம ட்ரோல் சேனலுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கலாம் வேண்டிக்கிறோம். நன்றி.